வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். சண்டே பசங்களுக்கெல்லாம் லீவு, நல்லா தூங்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அன்னைக்கு தான் வழக்கத்துக்கு மாற ரொம்ப சீக்கிரமாகவே முழிப்பு வந்துடும். அது என்னவோ தெரில, என்ன தான் பரண்டு பரண்டு தூங்கினாலும் நம்மளுக்கு தூக்கமே வராது. மாடியில் போய் கொஞ்சம் நேரமாக வாக்கிங் போயிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி நினச்சி விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயாச்சு. மிளகா செடியிலையும் கத்திரிக்காய் செடியிலையும் நல்ல பூ வச்சுருந்தது, ஆனால் இன்னும் ஒரு காய் கூட வரலை. ரொம்ப காத்தடிக்கும் போது அந்த பூவெல்லாம் உதிர்ந்து போயிடுது. இது வரைக்கும் நான் மல்லி சீடு இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. கொஞ்சமாக மல்லியில் பறிச்சுட்டு மிச்சத்தை விட்டு வச்சுருந்தேன். அதில் பூ பூத்தோடனே எந்த மாதிரிலாம் சீட் வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை இன்னும் அப்படியே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே விட்டு வச்சுருந்தேன். இப்படி மல்ல எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தோட்டத்துக்கும் போய் தண்ணி பாய்ச்சிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஓக்கெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் பொரிகளில் வேர்க்கடலை போட்ட சட்னியும் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போதுமே சண்டேனாலே பூரி கிழங்கு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிடுவோம். பையன் சரி தோசையும் இதுவும் ஓகேவா, நல்லா ஒர்க் பண்ணதை மாடியெல்லாம் க்ளீன் பண்ணி டெரஸ் ஃபுல்லும் க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி. அதனால் நல்ல டைம் ஆகி போச்சு. ஒவ்வொரு வீக்கும் நம்மளுக்கு தேவையான எண்ணெயெல்லாம் எடுத்து சேல்ஸுக்கு வந்து ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது ஒரு டைம் வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமும் நான் சேல்ஸுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி இந்த வீக்குக்கு வந்து சேல்ஸுக்கான பாட்டில் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சு பூஜை போட்டு ஹஸ்பண்ட்டை கொடுத்து விட்டுட்டேன். வாசலில் காய் வண்டி வந்திருந்தது, தேவையான காய்கறிலாம் வாங்கி வச்சு நெக்ஸ்ட்டு வீக்குக்கு அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக தனித்தனி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 1 வீக்குக்கிட்ட ஆகிட்டு இந்த மாதுளை பழம் வாங்கி ஸோ ஜூஸ் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு நான் மாடிக்கு போயிட்டேன். தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் காயை போட்டுட்டு வேர்க்கடலை எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பாதாம் வந்து 1/4 கிலோ கொண்டு இருந்தது. அது அப்படியே இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக்கில் கெட்டு போயிடும், ஏன்னா வாங்கி 1 மந்த்துக்கு மேலே ஆகிட்டு. சரி, அதை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி இடித்து எண்ணெயாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேஸுக்கோ இல்லைனா எதாச்சிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணினேன். ஆனால் பாதாம் ஆயில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. வச்சுருந்தால் கெட்டு போயிடும், அதுக்காக வந்து நான் ஆயில் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். பையன் மதியம் என்ன ஆனாலும் பிரியாணி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். மஷ்ரூம் ஆல்ரெடி வீட்டில் இருந்தது, அவன் எல்லாத்தையும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். நான் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவனுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவனை நான் அப்படியே விட்டுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு பிரியாணி பிடிக்காது, அவங்களுக்கு வந்து மாடியில் கடந்த கீரையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தொக்கு மாதிரி தான் ரெடி பண்ணினேன். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையே பிடிக்காத பசங்க கூட இந்த இதை சாப்பிடுவாங்க. ஸோ கேமரா வந்து அங்கே செட் பண்ணியாச்சு. மொபைலில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வீடியோவை வந்து ஒரே டைம் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. கீரை தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி, 4 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் வந்து அரைச்சி பாருங்கள். திரித்திரியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நானே இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுத்தது. நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டால் வந்து நல்லெண்ணெய் தான் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு சேர்க்கறது வந்து தங்கம் சேர்க்குற மாதிரி நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தங்க தட்டில் சாப்பிடவும் முடியாது நம்மளால், தங்கத்தால் விரிச்சியும் நம்ம சாப்பிட போகிறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க பாருங்கள். 1 கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காயப்பொடி, 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறவு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை 1 கிளறு கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1 மூடி போட்டு வேக விட்டுருங்க. இது நல்லா கெட்டியாகிற டைமில் வந்து இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கீரை போடும்போது பஞ்சா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வதங்க வதங்க ரொம்ப கம்மியாக போயிடும். இந்த தொக்கோட சாதத்தை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேஸ்ட்டு. ஸோ இது கூட வந்து கீரை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கீரையிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். 10 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். Thank you for watching. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.